வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ இந்த 1 மினிட் சார்ட்டில் டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும். இந்த ஜென்ரேட் ஆகிட்டு வர கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அது லைவ் மார்க்கெட்டில் ஒரு சிக்னல் வரையில அது எப்படி இருக்குது, ஸோ சிக்னல் வர்றதுக்கு முன்னாடி சார்ட் எப்படி இருந்துச்சு, அந்த சேஞ்ச் ஆகிறது மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டெய்லி பேசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வர்றதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி இந்த சார்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அந்த நேரத்தில் நம்ம கிடைச்ச கால் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ற முதற்கொண்டு நம்ம வந்து காட்டுறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 16th. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீயஸ் டேனுடைய பையிங் மொமெண்டமில் தான் நமக்கு ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கு. ப்ரீயஸ் டே நமக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆகி நல்லா டார்கெட் பிரேக் அவுட் ஆனபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோசிங்கு, அந்த க்ளோசிங்க்கு பக்கத்திலே ஒரு ஃப்ளாட் மொமெண்டமாக வந்து நமக்கு ட்ரேடிங் வந்து போகுது. 42,450 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த சார்ட்டில் ட்ரெண்டு மாறும்போது மட்டும்தான் சிக்னலே வந்து நமக்கு ஜெனரேட் ஆகும். ஒரு கால் எப்படி வரும் அப்படின்னா இப்போ கரண்ட்டில் பை ட்ரெண்ட் போகுதுன்னா நெக்ஸ்ட் எப்போ டவுன் சைடு இறங்கி செல் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் நமக்கு செல் காலே வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ ஆப்போசிட் ட்ரெண்ட் வரும்போது மட்டும்தான் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வர மாதிரி நாங்கள் செட் பண்ணியே வச்சுருக்கோம். இப்போதைக்கே பையிங் மொமெண்டம் இருக்குது. இந்த மொமெண்டம் எப்போ சேஞ்ச் ஆகுது, எப்படி சேஞ்ச் ஆகுது, அதுக்கு சார்ட் எப்படி லைவாக ரியாக்ஷன் கொடுக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:45 ஆயிடுச்சு. மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் மேலே தான் வந்து ஏறிட்டே இருந்துச்சு. நியூ ஹைலாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கிக்கிட்டே வந்துச்சு. கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு டவுன் சைடு இறங்கினதில் நமக்கு இது ஒரு செல் கால். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் மாறுது அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த சார்ட் வந்து இன்டிமேட் பண்ணுது. அதுக்காண்டி ரெட் கலரில் கேண்டிலை ஓப்பன் பண்ணிவிட்டு செல் அட் 42,550.80 அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ டெய்லி நமக்கு இதே மாதிரியே ஒவ்வொரு நாளும் கேண்டிஸ்டிக் மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணோம். அந்த கேண்டில் எந்த சைடு போகுது, அது எப்படி பிரேக் அவுட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அந்த பிரேக் அவுட்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இதில் வர்ற கால்ஸை வச்சு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். உங்களால் மேனுவலாக ட்ரேட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் 9:15 11:45 வரைக்கும் எஸ்டர்டேனுடைய அந்த புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆனதுனால நமக்கு இப்போ 11:45 அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு செல் கால் வந்து நமக்கு ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ வந்திருக்க அந்த கால் இப்போதைக்கு ஒரு ஃப்ளாட்டாக தான் ட்ரேடிங் போகுது. ஏன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது, ரொம்ப உச்சத்தில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே ஓவர் புல்லிஷில் இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் ட்ரேடிங் போகும். டக்குன்னு நமக்கு ஒரு மொமெண்டம் கிடச்சா மார்க்கெட் இறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்போ கிடைக்கிது, மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் தருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல் கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக என்ட்ரி பாயிண்ட்டில் தான் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருக்குது. ஒரு 30 மினிட்ஸ் கிட்டக்க ஆகப்போது நமக்கு மார்க்கெட் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக இப்போ தான் இறங்க ஆரம்பிக்குது. நமக்கு 42,550 பைக் செல் கால் ஜென்ரேட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 42,511 வரைக்கும் இறங்கியிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 42,500 இந்த 500 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. மேபி அங்கே சப்போர்ட் ஹெவியாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த ரேஞ்ச் வரும்போதெல்லாம் அதிகமாக ஒரு பையிங் வந்து நடக்கலாம். இந்த மாதிரி பையிங் அதிகமாக நடக்கும்போது என்னாகும் அப்படின்னா அங்கே ஒரு சப்போர்ட் க்ரியேட் ஆகிட்டு மார்க்கெட்டை இறங்க விடாமல் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மொமெண்டம் எங்கே போகுதுன்ட்டு. செல் கால் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ரைஸ் ஆகிட்டு வந்துச்சு. அப்படி ரைஸ் ஆகி மேலே வந்ததில் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா 37 பாயிண்ட்டில் ரிவர்ஸ் ஆயிருக்கு. 550 வந்தது 587 ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிருக்கு. இதை பற்றின டெய்லி வீடியோ சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி டேடலில் நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.